கடை ஃபுல்லா பட்டு சேலையா இருக்கணும், விலையும் கம்மியா இருக்கணும். நீங்க எல்லாரும் அங்கதான் போகணும். காஞ்சிபுரம் பச்சை பாசில்ஸ், டி நகர், பனகல் பார்க், சென்னை. சத்தியமா சொல்லவே முடியல, ஏன்னா எக்ஸ்பெக்டிவ் நான் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். மார்னிங் ஷோ பாக்குறதுக்கு வெயிட் பண்ணவே முடியல. முன்னாடி ஏதாவது ஷோ இருந்தா கூட ஓகே. சைலண்டான ஸ்டூடெண்டா, நாட்டி ஸ்டூடெண்டா, இல்ல எதுக்கு இருந்தாலும் கட்டை எடுத்துட்டு அடிக்கிற ஸ்டூடெண்டா, இல்ல ரொமான்டிக் ஸ்டூடெண்டா, என்ன ஸ்டூடெண்ட்? இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். இது என்ன ஸ்டூடெண்ட், நாளைக்கு காலில் உங்களுக்கு வந்துடும். எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். ஏன்னா லோகேஷ் நான் ரொம்ப ஓவர் தி டாப்பாலாம் வைக்க மாட்டார். ஸோ எனக்குமே அந்த ஒரு ஃபீல் தான். என்னோட காலேஜ் படிக்கிற ஒரு ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். விஜய் சேதுபதி கூட ஷூட் அப்போ பார்த்தீங்களா? அவரை பேசி விஜய் சேதுபதி சார் நிறைய இடத்துல பார்த்தேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். சொல்கிற விஷயங்கள் கருத்தாக இருக்கும். அவர்கிட்ட பார்த்து நிறையா கற்றுப்பேன். ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி வந்தார். ஸோ கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும். எனக்கு ஆஃப் ஸ்க்ரீனாக எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆன் ஸ்க்ரீன் சொல்லவே வேணாம். கேஷுவல் ஆக்டிங்கில் பின்னிட்டு போயிடுவார். லோகேஷ் நான் கூட ஒரு ஃபோட்டோ டக்குன்னு இருக்கு, மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஏன்னா நான் கிஸ் பண்ணி எடுப்பண்ணா அப்படின்னு எடுத்தது. ரீசெண்டாக வந்து மாஸ்டர் படம் கொஞ்சம் லீக் ஆகி நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. தளபதி ஃபேன் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, நீங்கள் அதில் ஒரு ஆக்டராக இருக்கீங்க. எனக்கு இது ஆக்டராக இல்லாட்டியுமே செம்ம கடுப்பாக தான் ஃபீல் ஆகும். இது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். எக்ஸ்பீரியன்ஸே போயிடும். நான் வந்து இப்போ யாராச்சும் படம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட கதை சொன்னாவே எனக்கு வந்து கடுப்பாடு. சில பேர் வேலை வெட்டி இல்லாமல் இதை பண்ணுறாங்க. இவர் சொன்ன மாதிரி இன்னொரு நெகட்டிவிட்டி எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்றுலாம் ட்விட்டர் பார்த்தா அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். நான் விஜய் ஸ்னேகா. ஸோ இன்னைக்கு நான் யார் கூட இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்க மாஸ்டர் படத்தில் நடித்த சிபி தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? நல்லா இருக்கேன். நியூ இயர்லாம் எப்படி போச்சு? ரொம்ப ஜாலியாக போச்சு. ஜாலியாக போச்சு. ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஆனால் மாஸ்டர் படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ஸோ எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? பயங்கரமாக இருக்கு. ஏன்னா படம் நடிக்கும்போதே தெரியும் விஜய் சார் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஹைப் இருக்கும்னு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த ஒரு 10 months வெயிட்டுக்கு அப்புறம் வரதுனால அன்பிலீவபிளாக இருக்குது இந்த ஹைப். நம்பவே முடியல அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, விஜய் சார் படம் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில், நீங்கள் அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறீங்க, ஹவ் இஸ் தட் ஃபீலிங்? சத்தியமாக சொல்லவே முடியல, ஏன்னா இது நம்ம எக்ஸ்பெக்டே நான் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இது நாளைக்கு அந்த ஒரு மார்னிங் ஷோ பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணவே முடியல. ஸோ பயங்கர ஹாப்பியாக. ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவா? கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஷோ இருந்தால் கூட ஓகே. ஓகே. ஸோ சொல்லுங்கள், அபவுட் மாஸ்டர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து லோகேஷ் நான் பெரிய ஃபேன், பழைய மூவிஸ் கைதி மாநகரம்லாம். ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். கரெக்டாக அதுவும் இவ்வளோ பெரிய படம் விஜய் சார் படத்தில் கூப்பிட்டு கொடுத்துருக்குது, உண்மையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தாண்டி எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஃபீல். ஸோ லோகேஷ் சார் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே, பரன் சிபி நீங்கள் வந்து இந்த ரோலில் நடிக்க போகிறீங்க, தளபதி கூட நடிக்க போகிறீங்க அப்படின்னு இந்த சொன்ன அந்த மோமெண்ட்டில் உங்கள் மைண்ட்குள்ளே என்னெல்லாம் ஓடிச்சு? எனக்கு ஆக்சுவலாக லோகேஷ் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே டீம்லேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ நான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் லோகேஷ் நான் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன் அவரை பார்க்கும்போது. ஸோ அவரை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ், ஏன்னா எனக்கு டவுட்லேயே தான் இருந்துச்சு, என்னடா அது ஓகேவா என்ன ஏதுன்னு. ஸோ அவரை பார்த்து ஒன்ஸ் ஒரு கான்வர்சேஷன் போனதுக்கப்புறம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அது வந்து அதுதான் படம் ஃபுல்லாக கேரி ஆச்சு, அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஓகே. ஸோ தளபதி கூட நடித்த அந்த சீன்ஸாக இருக்கட்டும் எப்படி இருந்தது? அஸ் அவர் நடிக்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் நேரில் நீங்கள் வந்து அவர் டேக் ஆக்ஷன்லாம் சொல்லி அவர் நடிக்கிறத பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் ஆக்சுவலாக நான் டிவி தியேட்டரில் தான் அவரை பார்த்துருக்கேன், நான் அவரை நேரில் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த நேரில் பார்க்குறதே ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அதில் அவர் நடித்து அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இது எவ்வளோ பேருக்கு நடக்கும்னு தெரில. எனக்கு செகண்ட் மூவியில் நடந்திருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது.
ஸோ நாங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஃபுல் காலேஜில் நடக்கிறது. நீங்களும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் எப்படி சைலண்ட்டான ஸ்டூடெண்டா, நாட்டி ஸ்டூடெண்டா, இல்லை எதுக்கு இருந்தாலும் கட்டை எடுத்துகிட்டு அடிக்கிற ஸ்டூடெண்டா, இல்லை ரொமான்டிக் ஸ்டூடெண்டா, என்ன ஸ்டூடெண்ட் நீங்கள்? ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். இது என்ன ஸ்டூடெண்ட் நாளை காலையில் உங்களுக்கு வந்துடும், அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும் படத்தில். ஸோ நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட், ஏன்னா லோகேஷ் நான் ரொம்ப ஓவர் தி டாப்பாலாம் வைக்க மாட்டார். ஸோ ரொம்ப ஒரு நேச்சுரலாக ஒரு காலேஜில் ஒரு படிக்கிற ஒரு பையன், அந்த ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. எனக்குமே அந்த ஒரு ஃபீல் தான், என்னோடய காலேஜ் படிக்கிற ஒரு பண்ண விஷயங்கள் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ காலேஜில் அப்படின்னா வந்து காலேஜ்னாலே ஃபன் தான். இப்போ காலேஜ் செட்டப்பில் படம் எடுக்கிறது தான் வந்து இன்னும் ஃபன். ஸோ செட்டில் நடந்த மறக்க முடியாத ஃபன் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கா? நிறையா இருக்குது. ஏன்னா எனக்கு காலேஜில் இருக்கிற அதே ஒரு ஃபீல் இருக்கிறதுனால எங்கள் பசங்களுமே எல்லாருமே வந்து அந்த ஒரு மூடில் தான் இருந்தாங்க. ஒரு காலேஜ் காலையில் நம்ம மெஞ்சி கிளம்பி போவோம்ல, அதை மாதிரி தான் ஷூட்டுக்கு போவோம். அங்கே விஜய் சார் இருப்பார், லோகேஷனாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 2-3 days தான் அந்த ஒரு ஷூட்டிங் ஃபீலே எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு காலேஜ் செட்டப்க்கான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஒரு காலேஜுக்கு போகிற மாதிரி தான், போயிட்டு வர மாதிரி அங்கே ஒரு கேமரா வச்சு எடுக்கிறாங்க, அந்த ஒரு ஃபீல். அது அவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க, விஜய் சார் ஆகட்டும் லோகேஷன் ஆகட்டும். ஸோ செம ஜாலியாக இருந்துச்சு அந்த ஒரு 1 month டெல்லியில் வந்து எங்களுக்கு போனதே தெரில. ஸோ செட்டில் நடந்த ஃபன் மோமெண்ட் எதாவது டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு வருது? ஏன்னா எல்லாமே எங்களுக்கு ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஒரு தனித்தனியாக ஒரு மொமெண்ட்டே இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா விஜய் சார் வந்து அவ்வளோ ஃபன்னாக இல்லை, முன்னாடி இல்லை, படங்களில் இவ்வளோ ஃபன்னாக இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ப்ளஸ் அது ஒரு காலேஜ் செட்டப்னால கிரிக்கெட் ஆடுறதா இருக்கட்டும், ஒரு விஜய் சாருக்கு ஃப்ரீ டைமில் ஃப்ரீ ஷார்ட் இல்லைனா வந்து எங்கள் கூட உட்காந்துருப்பார் ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து எல்லாமே எல்லா கேம்ஸ் அந்த நிறையா இது பண்ணும். ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஃப்ரீ டைமில் இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் ஆஃப் ஸ்க்ரீன் இருந்தார். ஆன் ஸ்க்ரீன் அவருக்கான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு, ஸோ அது அது அதுக்கான மூடில் தான் இருந்தார். ஸோ உங்ககிட்ட விஜய் சார் வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணாரா, இல்லை எதாவது பேசினாரா உங்ககிட்ட, இல்லை ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து என்ன சொன்னார்? விஜய் சார் வந்து அவர் பார்க்கறதுலே தெரிஞ்சிடும் அவருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல. நான் அப்படி தான் வந்து, அவர் ஏன்னா நிறையா பேச மாட்டார். ஸோ வந்து அவர் தெரியும், ஓகே அவருக்கு பிடிச்சிருக்கு இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னா கூட லோகேஷ் நான் சொல்லிடுவாங்க இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணுறா அப்படின்ற மாதிரி. ஸோ விஜய் சார் ஓப்பனாக அவர் அப்ரிஷியேட்ன்றத விட நிறையா சொன்னார், நல்லாயிருக்கு இது நேச்சுரல் அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னார். ஓ, நிறைய அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவர் கொடுப்பார். சூப்பர். ஸோ பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ நம்பரும் சரி, அண்ட் ஆல்சோ பெரிய ஸ்டார்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஒரு கச்ச கச்சன்னு ஒரு இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஸ்டார், அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஸ்டார். ஸோ ஹவ் இஸ் த ஃபீலிங்? சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரே படத்தில் இவ்வளோ ஸ்டார்ஸோடு நடிக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். இதில் எல்லாரோடையும் பண்ணும்போது அவங்களோட எப்படி அவங்க ஆக்டிங் எப்படி இது பண்ணுறாங்க, ஸோ அந்த விஷயம்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹேண்டாக பார்க்க முடிஞ்சு. ஸோ அதில் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனால ரொம்ப அது ஒரு போட்டி இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒன்று போயிடுச்சு. ஒரு லேர்னிங் மாதிரி, லேர்னிங் தான், ஃபுல்லாகவே லேர்னிங் தான் அந்த படம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து மாஸ்டர் படம் கொஞ்சம் லீக் ஆகி நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஃபிலிம்னோ, ஒரு தளபதி ஃபேன் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, நீங்கள் அதில் ஒரு ஆக்டராக இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு இது ஆக்டராக இல்லாட்டியுமே செம்ம கடுப்பாக தான் ஃபீல் ஆகும். ஏன்னா இது ரொம்ப ஒரு தப்பான விஷயம், இந்த லீக் ஆகிறது, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன இதை எடுத்து விடுற படத்துக்கு. ஏன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே போயிடும். நான் வந்து இப்போ யாராச்சும் படம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட கதை சொன்னாவே எனக்கு வந்து கடுப்பாடு, ஏதாவது ஸ்பாயிலர்ஸ் சொன்னாங்கன்னா இது பண்ணாங்கன்னா. ஸோ இது ரொம்ப தப்பான விஷயம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. சில பேர் வேலை வெட்டி இல்லாமல் இதை பண்ணுறாங்க, என்ன பண்ண முடியும்? அது அதுக்கான ஆக்ஷன் எடுத்து இதுதான் பண்ணி, இவர் சொன்ன மாதிரி இக்னோர் பண்ணி, இக்னோர் நெகட்டிவிட்டி, எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்றுலாம் ட்விட்டர் பார்த்தா அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஹைப் இன்னொரு 10 times அதிகம் தான் ஆகுது. ஓ ஆமாம். ஸோ எனிபடி ஹூஸ் வாட்சிங் திஸ் இன்டர்வியூ, உங்களுக்கு திருட்டு விசிடில் எல்லாம் ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னா பார்க்காதீங்க, எல்லாம் போய் தியேட்டரில் ஒழுங்காக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட பாருங்கள். ஸோ கம்மிங் டு யுவர் ஜேர்னி, அதாவது ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட், அப்புறம் அப்ராடில் போய் படிச்சிங்க, அப்புறம் திடீர்னு வந்துட்டோடனே ஒரு படம், அந்த படம் முடித்தோடனே விஜய் சார் கூட இன்னொரு படம், அந்த ஜேர்னி, அந்த ட்ராவல், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கோம்ல. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருந்துச்சு, நிறைய இல்லை ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இதுக்கப்புறமும் ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை சினிமா எல்லாம் இது பண்ணுறது. பட் அந்த ஒரு ஜேர்னி வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. ஆஸ் அ பர்சனாக நிறையா சேஞ்ச் ஆனேன். ஏன்னா நான் எனக்கு வந்து பொறுமையே கிடையாது லைஃப்பில், நான் ரொம்ப வந்து எதை டக்குன்னு பண்ணிடணுன்னு ஒரு ஆசை இருக்கும்.
பட் சினிமாவில் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அமைதியாக உட்காரணும், கரெக்டான விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருன்றதை நம்பணும். ஸோ எனக்கு நிறைய இந்த ஜேர்னியில் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆஸ் அ பர்சனாக அந்த பொறுமையாக இருக்கணுன்றதை நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஏன்னா பொறுமையாக இருந்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அதுக்கான ரிசல்ட் உடனே கிடைக்கும்னு இல்லை, டைம் எடுத்து கூட கிடைக்கும். ஸோ அதுக்காக அவசரப்பட்டு ஐயோ கிடைக்கலன்னு வெக்ஸ் ஆகி அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக இதாக இருந்தால் போதும் தான் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் செட்டுக்குள்ளே நடக்கும்போது எதனா எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நடந்தீங்களா? அது உள்ளே போகும்போது இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும்னு எதனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததா? இது ஆக்ட் பண்ணும்போது ஆக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இருந்தது. கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு இது இருந்துச்சு. எதுலேயுமே நம்மளால் ஒரு விஷயம் சொதப்பிடக்கூடாது, நம்மளால் எதுவுமே இதாகிடக்கூடாதுன்ற ஒரு கான்ஷியஸான ஒரு எஃபர்ட் இருந்துச்சு. ஏன்னா யாருமே வந்து டக்குன்னு சொல்லிடக்கூடாது, எதுக்குடா இந்த பையனை எடுத்தீங்கன்ற மாதிரி. அது என்னோட ஏன்னா அவங்கள ரொம்ப பார்த்தேன், ஏன்னா அவங்க லொகேஷனாக எல்லாருமே ரொம்ப நம்பிக்கை வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கான ஒரு சீனாக இருந்தாலும் ரெண்டு சீனாக அந்த நம்பிக்கையை வந்து உடச்சிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கான்ஷியஸாக நிறைய விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனேன். பட் அவங்க அவ்வளோ ஃப்ரீயான ஒரு செட்டு, அவங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை, நீ ஒரு 4 டேக் எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்று முடிவு பண்ணி பண்ணியிருக்காங்க, உனக்கான ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறோம், பண்ணிக்கோ. அந்த ஒரு இது வந்து யூஸ்வலாக கிடைக்காது, பட் இவங்கள்ட்ட பயங்கரமாக கிடைச்சிது. வெரி ஸ்வீட். ஸோ இம்ப்ரெஸ் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு டக்குன்னு வர ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, நீங்கள் தளபதியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன விஷயம், இல்லைப்பா இப்படி நடிக்கிறாரு, இந்த ஷாட் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் நினச்ச விஷயம் அதாக இருக்கா தளபதியை பார்த்து? அவர் எல்லாமே வந்து அவர் ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அவரோட பர்சனாலிட்டி வந்து பயங்கர இம்ப்ரெசிவான ஒரு பர்சனாலிட்டி. ஆன் ஸ்க்ரீனில் அவரோட சின்ன சின்ன பண்ணுற மேனரிசம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் பார்த்து எனக்கு பிடிக்கும், இந்த படத்தில் நேராக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய அவர் ஒரு ஸ்டாராக இருக்காருன்னா அதுக்கான ஒர்க்கை வந்து அவர் எவ்வளோ போடுறாரு, அந்த ஒரு 10 செகண்ட் ஷாட்டுக்கு முன்னாடி வராருன்னா அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ யோசித்து மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிறாருன்றது பயங்கர கிளியராக தெரியும். அதனால தான் அந்த படம் பார்க்கும்போது நமக்குமே இது டிரான்ஸ்லேட் ஆகுது, இல்லைனா சும்மாலாம் வந்து அப்படியே வந்து சொன்னதை பண்ணிட்டு போகிறதுக்கான நிறையா எஃபோர்ட் போடுறாரு. அதை வந்து அவர் ஃபேன்ஸுக்கான ஒரு விஷயம் இதெல்லாம் பிடிக்குன்றத நிறையா செதுக்கி பண்ணுறாரு. சூப்பர். ஸோ நீங்கள் வந்து நம்ம மாஸ்டர் ஆடியன்ஸ்க்கு இது வந்து ஒரு மாஸ்டர் பொங்கல். ஸோ அந்த மாஸ்டர் பொங்கலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாஸ்டர் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? மாஸ்டர் ஆடியன்ஸ் அது ஒரு பெரிய இது ஒரு சரவடியாக இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து விஜய் சார், விஜய் சேதுபதி சார் ரெண்டு பேருமே இருக்காங்க, லோகேஷனா டைரக்ஷன், அனிருத் மியூசிக். ஸோ இது சொல்லவே வேணாம். ஸோ இது ஒரு ஃபென்டாஸ்டிக் டீம். இது வந்து எப்படின்னா வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஜய் சார்ஸ் மூவியாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். ஸோ நாங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தோண்டி எடுக்கும் போது வி ஃபவுண்ட் அ பிக்சர். நீங்கள் வந்து அனிருத் சார் கூட வந்து வேதாளம் படம் அப்போ போஸ்ட் பண்ண. ஸோ உங்களுக்கும் அனிருத் சாருக்கும் என்ன கனெக்ஷன், என்ன பாண்ட் அது? அனிருத் சார் வந்து ஆக்சுவலாக கனெக்ஷன் எதுவும் இல்லை, பட் என்னன்னு தெரில நிறைய விஷயங்கள் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே நான் ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன், அதை வந்து அவர் தான் நாங்கள் போய் கொடுத்தோம், அவர் வந்து ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் எப்பயாவது வெளியே பார்த்தா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனிருத் சார் மியூசிக். ஸோ எப்போனாலுமே அவர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், ரொம்ப ஜாலியாக ஒரு ஜோவியலாக ஒரு பர்சன். ஸோ எப்போனாலும் பேசுகிறதும் சரி, ஏதாச்சும் இருந்தால் கூட ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ வந்து ஹீ இஸ் அ ஜெம் ஆக்சுவலாக. அவர் வந்து 0% ஒரு அந்த ஒரு ஹெட்வே எதுவுமே கிடையாது, எவ்வளோ பெரிய ராக் ஸ்டார், அவ்வளோ ஜாலியாக இருப்பார். ஸோ ஒரு நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கும், நமக்கு ரொம்ப வருஷம் பழகுன ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவார். நான் ஒரு ஸ்டார், நான் வந்து இந்த படம் பண்ணுறேன் அந்த ஒரு இதே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இல்லை இந்த டீமில் அந்த ஒரு பந்தா ஒரு இதே இல்லை. அண்ட் ஆல்சோ விஜய் சேதுபதி சார் கூட நீங்கள் இது பண்ணீங்களா? என்கவுண்டர் தான் நடந்ததா? ஷூட் அப்போ பார்த்தீங்களா அவர் பேசுனீங்க? விஜய் சேதுபதி சார் நிறைய இடத்துல பார்த்தேன், அவரோட எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், அவர் வந்து சொல்கிற விஷயங்கள் ரொம்ப கருத்தாக இருக்கும். அவர் என்ன ஒரு ஸ்பீச் கொடுத்தாலோ ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலோ ரொம்ப கருத்தாக பேசுவார். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர்கிட்ட பார்த்து நிறையா கற்றுப்பேன். ஏன்னா அவர் ஒரு அவர் வந்ததே வந்து ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி வந்தார். ஸோ கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் இவர் பண்ணி இந்த மாதிரி அச்சீவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அவர் எனக்கு ஆஃப் ஸ்க்ரீனாக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆன் ஸ்க்ரீன் சொல்லவே வேணாம். எவ்ரிபடி அவர் வந்து ஒரு அவரோட ஒரு கேஷுவல் ஆக்டிங்கில் பின்னிட்டு போயிடுவார். அண்ட் ஆல்சோ நாங்கள் இன்னொரு விஷயமும் நாங்கள் பார்த்த ஃபோட்டோ என்னன்னா, நீங்களும் வந்து தலைவரும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ, ரஜினி சார். ஓ ரஜினி சார், ஓகே. ஸோ ரஜினி சார் ஃபேனா? அவ்வளோ பிடிக்குமா?
ரஜினி சாரால் தான் நான் இங்கே இருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவரை பார்த்து தான் நான் சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயமுமே நான் அவரை ஃபாலோ பண்ணி தான் இருந்தேன். ஸோ அவர் தான் ஒரே ஒரு ரீசன் இங்கே இருக்கிறதுக்கு. ஸோ ரஜினி சார் பெரிய ஃபேன். நான் அவரோட நான் அவர் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு ஃபங்க்ஷனில். ஸோ அது ஆக்சுவலாக ரஜினி சாரோட டாட்டரோட மேரேஜில் இது பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு நான் அவரை மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தேன் அந்த ஃபுல் இதில், கண்ணே எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கலாம். அவரை தான் பார்த்துட்டே இருந்தேன். அவர் அங்கேயும் எவ்வளோ ஸ்டைலாக இருக்காருன்னு அப்போ தான் தெரிஞ்சு அந்த ஒரு விஷயம். ஸோ அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் டெய்லி ஒரு அவர் சாங்ஸ் அவரோட சீன்ஸ் தான் நான் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பேன். வெரி நைஸ். ஸோ இப்போ வந்து இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட். நான் வந்து 10 seconds டைம் கொடுப்பேன். ஒரு ஃபோட்டோ உங்கள் ஃபோனில் உங்கள் கேலரியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோட்டோ நான் வந்து சொன்னோடனே நீங்கள் அந்த 10 seconds நான் அந்த ஃபோட்டோ எடுத்து காமிக்கணும். என்ன மாதிரி ஃபோட்டோ? நார்மல், பயப்படாதீங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் நார்மல் ஜாலி ஃபோட்டோ. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஃபோட்டோ என்னென்னா, மாஸ்டர் படத்தில் செட்டில் நீங்களும் விஜய் சாரும் எடுத்த ஃபோட்டோ. இல்லை நான் விஜய் சாரோட ஃபோட்டோ எடுக்கல ஆக்சுவலாக. ஓகே, செட்டில் மாஸ்டர் பட செட்டில் எடுத்த ஃபோட்டோ. செட்டில் எடுத்த ஃபோட்டோ இருக்கும். இது வந்து எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் எடுத்துக்கிட்டது. 2-3 பேர் மிஸ் ஆவாங்க ஷூட்டில், ஷார்ட்டில் இருந்தாங்க. மற்றபடி இது எல்லாரோடையும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ, ரொம்ப மெமரபிள். நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணது வந்து யூகேல பண்ணீங்க, அப்போது நீங்கள் யூனிவர்சிட்டியில் படித்ததுக்கான ஒரு ஃபோட்டோ. யூனிவர்சிட்டியில் படித்ததா? அது இந்த ஃபோனில் இருக்குமான்னு தெரில, நான் பார்க்குறேன் இருக்கும். எனிதிங், நீங்கள் எடுத்த செல்ஃபியாக இருக்கலாம், இல்லை உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸாக இருக்கலாம். இது வந்து நான் தான், என்னோடய கிராஜுவேஷன் அன்னைக்கு எடுத்தது யூனிவர்சிட்டியில். நான் தாங்க கிராஜுவேஷன் டைம் எடுத்தது. ஓகே, ஸோ யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன். கிராஜுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோ, நீங்கள் குட்டி பாப்பாவாக இருக்கிறவங்க சைல்ட்ஹுட் ஃபோட்டோ. எனி திங், தனியாக இருக்கலாம், பேரண்ட்ஸோடு இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். குட்டி பாப்பாவாக இருக்கிறது என்கிட்ட சத்தியமாக இருக்காது, ஏன்னா நான் எதுவும் இந்த ஃபோனில் இல்லை. ஓகே, உங்களோட ஃபேமிலி பிக்சர். இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ, எங்கள் அப்பா அம்மா. ஸோ வந்து இது அவங்க நான் ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்காகவே வச்சுருந்தேன் ரொம்ப நாள். உங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க. அப்படியா? யா, ஸ்டைலாக இருக்காருல்ல. யா, அந்த ஏதோ ஒரு படத்தில் வர ரஜினிகாந்த் மாதிரி இருக்கார். சத்யராஜ் மாதிரி இருப்பார். ஸோ அடுத்த ஃபோட்டோ, லாஸ்ட் ஃபோட்டோ, உங்களோட ஃபேவரட். நிறைய ஃபோட்டோஷூட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்க உங்கள் ப்ரொஃபைல்காக இருக்கட்டும், இல்லை நீங்களே செல்ஃபி தான். உங்களோட ஃபேவரட் ஃபோட்டோனா இதுதான் அப்படின்னா இது, ஆர் யுவர் ஃபேவரட் ஃபோட்டோ வித் எனி செலிபிரிட்டியாக கூட இருக்கலாம். நான் செலிபிரிட்டிஸோடு நிறைய எடுத்தது, அவ்வளோவா எடுத்தது இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச செலிபிரிட்டியோடன்னு சொன்னோன்னா லோகேஷன் அவங்களோட ஒரு ஃபோட்டோ டக்குன்னு இருக்குது. ஸோ இது நாங்கள் வந்து நான் அவரை கிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஏன்னா அது சாந்தனு பிரதரும் இருக்கார். வெரி க்யூட். இது வந்து மாஸ்டர் ஒரு இதில் எடுத்தது. பொங்கல் உங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான பொங்கலாக அமையணும் அப்படின்னு நாங்க விஷ் பண்றோம். கண்டிப்பா. இதே மாதிரி நீங்க நிறைய படம் பண்ணிட்டே இருக்கணும், நிறைய ஃபேன்ஸ் அண்ட் நிறைய பேர் அண்ட் புகழ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும். அது எல்லாம் வரணும்னே நாங்க இந்தியா கிளிப் சார்பாக வாழ்த்தேன். Thank you so much. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்தியா கிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடை ஃபுல்லாக பட்டு சேலையாக இருக்கணும், விலையும் கம்மியாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் அங்கே தான் போகணும். காஞ்சிபுரம் பச்சை பசில்ஸ், டி நகர், பனகல் பார்க், சென்னை. Thank you.